இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வலுவான கூட்டணியை உருவாக்க பெங்களூருவில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் இரண்டாவது கூட்டம் நடந்து வருகிறது. சோனியா, ராகுல், கார்கே, ஸ்டாலின், நிதிஷ்குமார், மம்தா, கெஜ்ரிவால் உட்பட 26 கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தலைவர்களை வரவேற்று பெங்களூருவின் பல இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த பேனர்களுக்கு பக்கத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை கிண்டலடித்தும் சில பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. நிதிஷ்குமார் ஒரு நிலையற்ற பிரதமர் வேட்பாளர் என அவரது படத்துடன் ஒரு பேனர் இருந்தது. பீகாரில் 2 முறை இடிந்து விழுந்த சுல்தான்கஞ்ச் பாலத்தின் படத்தை அச்சிட்டு நிதிஷ்குமார் நீருக்கு கீழே பாலம் கட்டுபவர் என இன்னொரு பேனரில் கிண்டலடித்திருந்தனர். பேனர்களை அகற்றிய போலீசார் அதை வைத்தவர்கள் யார் என விசாரிக்கின்றனா்.